அப்படி இருக்கும்போது இன்னொரு கேள்வி வருது. இப்போ ஒரு மேரேஜ் நடத்துறோம்னா அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரை பத்தி நடத்துவாங்க எல்லாமே, வாட் இஃப் சினாரியோ, வாட் இஃப் சினாரியோன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அது தப்புன்னு சொல்றீங்களா? நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், விஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டு சே, இப்போ நான் ப்ரெசென்ட்ல வாழ்றேன், இப்போ இந்த லேப்டாப் ஆன் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணணும்ன்றது நாலேஜ் தான் வேலை செய்யும். இதுக்கு நாலேஜ் தேவை. சரி, ஆனா இது சரியா நடக்குமா சரியா நடக்குமான்றதுக்கு நாலேஜ் தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது நம்ம கையில இல்ல. ஒரு செயலை செய்வதற்குண்டான அறிவை பயன்படுத்து, அதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் அறிவிற்கு மீறி ஒரு விஷயம் போகும்போது அல்லது உன் கண்ட்ரோல்ல இல்லைன்னு தெரியுது, எதிர்காலம் உன் கண்ட்ரோல்ல இல்லைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. விச் மீன்ஸ் இப்ப நான் செய்யறதுதான் எனக்கு எதிர்காலமா நடக்க போகுது, அதான் என்னோட டெஸ்டினியா இருக்கு. அப்ப நான் பிரசன்ட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது எனது எதிர்காலத்தை அதுவே சீரமைத்து விடும். அறிவை பயன்படுத்த வேண்டிய இடத்தில் அறிவை பயன்படுத்த வேண்டும். எனது அறிவுக்கு மீறிய செயல்கள், எனது அறிவுக்கு மீறிய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா நம்ம பொறுப்பு எடுத்துக்க கூடாது. இறைவா நீ பார்த்துக்கணும், சரண்டர் பண்ணுறோன்னா அது நம்மளுடைய நல்லதுக்கு தான். அது வலிக்காது, வேதனையாக இருக்காது. பிளான் பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க, எந்த வித தவறும் கிடையாது. ஆனால் அதை மீறி ஒன்று செயல்படும் அந்த இடத்துல. எத்தனையோ லைஃப், நம்ம லைஃப்ல எவ்வளவோ பிளான் பண்ணியிருப்போம், என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சோம், நடந்துருச்சா? எல்லாமே நடந்துருச்சா? அப்போ அதை தாண்டி ஒன்று நடக்குது இல்லை? அப்ப அந்த ஒரு அந்த தாண்டி நடக்கிறது தான் அதிகமா மெஜாரிட்டியா நடக்குது அங்க. அப்ப அந்த ஒரு தாண்டி நடக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியான விஷயம் தான் இறைன்னு நான் மீன் பண்றேன். நான் மட்டும் இல்ல, உலகமே அதான் சொல்லுது. என்லைட்டன் பீயிங்ஸ் அதான் சொல்றாங்க. நமக்கு என்ன கண்ட்ரோல்ல இருக்கோ அந்த கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். கண்ட்ரோலை மீறி இப்போ உக்ரைன்ல வார் போயிட்டு இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? புதினுக்கு ஒரு மெயில் போடலாம், ஜெலன்ஸ்கிக்கு ஒரு மெயில் போடலாம். இப்போ நான் போய் என்ன புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை கட்டி நிற்க முடியுமா? இல்லை போய் நின்னா தான் போய் போர் நின்றுமா? ஏன் உயிர் வேணா போய்? இதான் முட்டாள்தனம் அறியாமன்ற. எனது தகுதிக்கு மீறிய விஷயங்களை, எனது செயலுக்கு மீறிய விஷயங்களை, ஐயோ அப்படி நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. இறைவா இதை நீ பார்த்துக்கொள்ளு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு ஃப்ரீயா விட்டுறணும். அது நடக்க வேண்டியது கரெக்டாக நடக்கும். ஏன்னா அட் தி எண்ட் எல்லாமே கேம் தானே. இப்போ வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லயே நிறைய சஞ்சீவினி வைரதேகி அப்படி எல்லாம் குடுக்குறீங்க. கொஞ்சம் சவுண்டா பேசுறீங்கன்னா கேக்குறேன். நிறைய சஞ்சீவினி வைரதேகி அந்த மாதிரி மூலிகை மருந்துகள் எல்லாம் குடுக்குறீங்க. சரி, சோ பப்ளிக்கோட அபிப்பிராயம் என்னன்னா, நீங்க வந்து 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ வாங்குறீங்க, ஆனா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10000 ரூபான்னு விக்கிறீங்க, அதோட உங்களோட கமெண்ட்ஸ் அது பத்தி? நல்ல கேள்விதான் பிரதர். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அலோபதியோட டேப்லெட் இன்னைக்கு நீங்க வந்து கேள்வி கேட்காம வாங்குறீங்க. அது எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க தெரியுமா? 0.5 சேல பண்ணுறது 2 ரூபா 3 ரூபா 10 ரூபா 20 ரூபான்னு டேப்லெட் விற்கிறாங்க. யாரோட தேவைகளுக்காக? ஹாஸ்பிட்டலோட தேவைகளுக்காக, தனி மனிதனுடைய லாபத்தின் தேவைகளுக்காக விற்கிறாங்க. இன்னும் டீப்பாக நான் போய் சொல்கிறேன், ஒரு இன்ஜெக்ஷனோட மேக்கிங் காஸ்ட் ரொம்ப 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 கம்மி. நான் அவங்களை சாடலை, பட் இருக்கக்கூடியதை தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறது தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சுய தேவைகளுக்காக கொள்ளை லாபத்திற்கு விற்கிறார்கள். அதை இன்னைக்கு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறோம், இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறோம், இவ்வளவு கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா வெளியிடக்கூடாதுன்றனால வெளியிடல. மத்தபடி தேவைப்பட்டா நம்ம தூக்கி நம்ம எல்லா ரிப்போர்ட்ஸுமே கொடுக்கறதுக்கு நம்ம தயார் நிலையில தான் இருக்கோம். அத்தனை உதவி பண்றதுக்கு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்றேன்னு, இப்ப சஞ்சீவினியோட மேக்கிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, இப்ப 100 ரூபாயா கூட இருக்கட்டும், இப்ப நம்ம இப்ப விருப்பப்பட்டு ஒரு 1000 ரூபீஸ் டொனேஷன் பண்றவங்களுக்கு இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். இப்ப நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த காசை பாருங்க. நீங்க காசை பாக்குறீங்க, அந்த CAUSE, அந்த காஸ் அதை பாருங்க. அது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றத பாருங்க. எத்தனை பேர் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டாவது வந்து, பணம் கொடுத்து வாங்குறாங்கன்னா தரம் இல்லாத பொருளை வாங்குவானா? நீங்க சஞ்சீவினி சாப்பிடுறீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இப்ப உங்களுக்கே தெரியல, எனர்ஜெட்டிக்கா இருக்கு. PCOD ப்ராப்ளம் சரியாகுது, PCOS ப்ராப்ளம் சரியாகுது, சைனஸ் சரியாகுது, அது சரியாகுது, இது என்னென்னமோ சரியாகுது, எனக்கே தெரிய மாட்டேன். அவ்வளோ சரியாகுது, வள்ளல் பெருமானோட சூத்திரத்தில் செய்யப்பட்ட ஒன்று. கிடப்பில் கிடக்கக்கூடிய புத்தகத்தை பற்றி ஒருத்தருக்கு கவலை இல்லை. கிடப்பில் கிடக்கக்கூடிய புத்தகத்தை வந்து ஃபார்முலாவாக கொண்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்து அது பயனளிக்குதுன்றப்போ கேள்வி கேட்குறீங்க. ஏன் இத்தனை நாளாக கேள்வி கேட்கல? அப்போ கேள்வி கேட்கறதுக்கு தான் எல்லோரும் தயார் நிலையில் இருக்கிறீங்களே தவிர, இங்கே இருக்கக்கூடிய யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இல்லையே. எல்லாவற்றையும் ஓப்பனாக இந்த உலகத்துல நம்ம பேசிட முடியாது. இலைமறைவு காய்மறைவு இருக்கத்தான் செய்யும். எனக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கே அது இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கும் இலைமறைவு காய்மறைவுன்ற இருக்கத்தான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னா, வளர்ந்து வரும்போதே இது இப்படி அது அப்படின்னு சொல்லி கொதிக்காம என் ரிசல்ட்டை பாருங்க, வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய நோக்கம் என்னன்றது தெரியாது, நம்மளுடைய தேவைகள் மக்களுக்கு எவ்வளவு தூரம் செய்ய போறோம்ன்றது தெரியாது. எல்லாமே சரியாக தானே போயிட்டு இருக்கு, தப்பான ப்ராடக்ட்டை கொடுக்கல, சரியான ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம், லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
வேணுங்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணி பண்றோம், எல்லாமே சரியா தானே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு 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 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஷோரூம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஷூவோட காஸ்ட் வந்து 300 ரூபாய்க்கு மேல தாண்டவே தாண்டாது மேக்ஸிமம். ஆனா 2500 ரூபாய் கொடுத்து அந்த ஷூ வாங்குறீங்களே, என்ன பிராண்டடு? நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் நார்மல் ஷூ போட்டுக்க முடியாது அவங்களால? ஒரு ஒரு ஷூக்கு செலவு பண்றீங்க, ஒரு ஷர்ட்டுக்கு செலவு பண்றீங்க, அதுக்கெல்லாம் செலவு பண்றீங்க, உங்க உடலை நீங்க கெடுத்துக்கிட்ட உடம்ப நீங்க சரி பண்றதுக்கு அதுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாதுன்றத என்னுடைய கேள்வி. ரெண்டாவது, எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்டா உங்களுக்கு எப்படி அதோட வேல்யூ தெரியும்? ரெண்டாவது, இலவசமா கொடுக்கறதுக்கு நமக்கு இலவசமாக கிடைக்கிறதா? எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நம்ம மக்களுடைய கேள்வி பொத்தம் பொதுவா என்ன வேணாலும் நீ, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, நீ என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன் நான், நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கேள்விகளை வந்து ஞானம் சம்பந்தமான கேள்விகளா கேளுங்க. ஏன்னா ஒரு சில பேரோட உருவம் தோற்றத்தை வச்சு அந்த மனிதனை வந்து சராசரியா எடை போட்டுறாதீங்க. அவனுடைய நோக்கம் என்னன்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அது ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும்போது தான் அதோடைய மாற்றமே வந்து தெரிய ஆரம்பிக்கின்றது நினைக்கிறேன். டைம் எடுத்துக்கங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் கேமே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள எத்தனை கேள்வி கேட்டா இப்படி இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். சரி, ஓகே, இப்ப வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி கியர்ஸ் டுவர்ட்ஸ் தி குடும்ப வாழ்க்கையை பத்தி. எனக்கு கேள்விகள் என்ன, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பத்தி கேட்டோம். நீங்க பண்ற எப்படி ஃபண்ட்ஸ் வருதுன்றதை கேட்டோம். இப்ப ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி கியர்ஸ் டுவர்ட்ஸ் தி ஃபேமிலி ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ். இப்ப கூட பிறந்தவங்களே வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருந்தாங்களாம். எப்படி அதை மேனேஜ் பண்ணி ஓட்டுறது? இட் கேன் பி அ
ஏன் அப்படின்னா இப்ப இப்ப ஏன் என்னுடைய ஃபேமிலியிலேயே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே என்ன நான் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது, நான் எவ்வளவோ சொல்லியே கேட்கல, அவங்க சாப்பிடாதீங்க தயவு செய்து சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்பது கிடையாது. ஏன் அப்படின்னா நாமே நினைத்தாலும் திருத்த முடியாது, அவர்களுக்கென்று நேரம் வரும்போது தான் திருந்துவார்கள். சொல்றது மட்டும்தான் நம்ம கடமை, அனுபவிக்க போறது யாரு? அவங்கதான். அதுபோல நம்ம வந்து அப்ப அவங்க ஈகோயிஸ்டிக்கா இருக்காங்கன்னா சொல்லி பார்க்கலாம், கேட்கலையா? நம்ம வாழ்ந்து காட்டும் போது அதுல திருந்தலாம், அதுலயும் கேட்கலையா? ஓன் கேடு கெட்டு போ, எப்படியோ போன்ட்டு விட்டுருங்க. படும்போது தான் புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நடந்த ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றேன். வாழும் வாழ்க்கையில குடிச்சு, அதாவது அது எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்ணி பாக்குறது, அந்த அனுபவத்திற்கு பண்றது எதுவும் தப்பு கிடையாது. ஆனா அதே பொழப்பா தெரியும் போது, அதே பழக்க வழக்கமாக போகும்போது, அதுக்கு அடிக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு 1-to-1 கவுன்சிலிங் நான் சந்திக்கிறேன், ஒரு பக்கம் கை வராம ஒரு பக்கம் கால் வராம ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டு இருக்காரு. அவங்க மனைவி இன்னைக்கு அவ்வளவு தூரம் அழுகுறாங்க, பிளஸ் பண்ணி சரி பண்ணுங்க. நீ இப்ப 8-9 வருஷம் பிரச்சனையா இருக்கக்கூடிய பிரச்சனைய ஒரே பிளஸ்ஸிங்ல சரியாயிருமா? அது வாழ்ற வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. நான் அதை அவங்ககிட்டயே சொன்னேன், நான் இது வந்து ஒரே மாதிரினால சரியாகாதமா, பிரார்த்தனை மட்டும்தான் ஒரே வழி. சரியான உணவு முறை இல்ல, சரியான கெட்ட ஐ மீன் தவறான கெட்ட பழக்க வழக்கங்களை போய் அடிமை ஆயிட்டீங்க, அதுலயே ரொம்ப டீப்பா ஊறிட்டீங்க, ஒரு 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 தர்ம நெறியில ஒரு வாழ்க்கை ஒண்ணு வாழல, இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாள்ல டக்குன்னு படுத்தா டக்குன்னு ஒரே மாதிரி சூமந்திர காலி போட்டா எப்படி சரியாகும்? வாழ்க்கை முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்க்கல. டிசிப்ளின் இருக்கு, அதையும் பார்க்கல. உணவு முறை இருக்கு, அதையும் பார்க்கல. இறை நம்பிக்கை இருக்கு, அதையும் பார்க்கல. எதையும் பார்க்கல. இஷ்டத்துக்கு இந்த உடம்ப வந்து கொடுத்துருக்கிறான், ஆடுற ஆட்டத்துப்படி நான் ஆடுவேன், அப்புறம் ஒரு நாள் படுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னை பார்த்தா எப்படி தெரியுது?